ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். நாம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடி தேவையில்லை, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் முட்டைக்கோஸ், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் பொடி பொடியாக கட்டணுன்னு அவசியம் இல்லை. இதுவும் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு நான் சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை 1 கை நிறைய போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை, 1/20 கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க. நாம் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணும் போதே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், ஆனியனிலும் நல்லா ஈரப்பதம் கொஞ்சமாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்திக்கோங்க. அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்திக்கலாம், அதே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் நான் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டுவேன், அந்த அளவுக்கு இல்லைனா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீதமான சூடில் இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால் வேண்டாம். அதிகமாக இருந்துச்சுனாலும் சீக்கிரம் வந்துட்டு கரிஞ்சி போயிடும். இப்போது கொஞ்சமாக போட்டு நல்லா பப்புள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.